ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் கிளீனிங், ஃபிஷ் பவுலெல்லாம் நம்ம செட் பண்ணியிருந்தோம்ல, அதை க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க காய்ஸ். ஃபார்ம் என்ன அழுக்காருன்னு பார்த்தீங்களா? இதை பாருங்க, ஓகே வாங்க க்ளீன் பண்ண வீட்டு. காய்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், காய்ஸ் நல்லா க்ளீன் பண்ணுறோம். இதை தாண்டி எவ்வளோ நாள் கழிச்சு க்ளீன் பண்ண போறோம் தெரியாது. அதான் இப்போவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிச்சிடும். ஒட்டி இருக்கும் அப்புறம் என்னன்னா இந்த கல்லு, இதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய அழுக்கு இருக்கும், அழுக்குன்னா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தங்கம் இருக்க கலர் மாறிட்டு. வா, எல்லாம் எங்கள் தப்பு தான், பட் ஆனால் நல்லா உஷாராக இருக்கிறாரு தலைவரே, தலைவி, சாரி ஜூலியட், ஜூலியட் நிக்னேம், நிக்னேம். இந்த கல்லெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சரி, அப்புறம் இதோட பவுல் எடுக்கலாம். இப்போதைக்கு இதுதான் இதோட பவுலு. ஸ்மூத்தாக எப்படி பிடிச்சிக்கனா மீனுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸ்மூத்தாக பிடிச்சி ஸ்மூத்தாக விட்டுருங்க. சரி, இதே உள்ள க்ளீன் பண்ணலாம். இந்த தடவை நம்ம இதை வெளியே எடுக்க போகிறது இல்லை, இதிலே வச்சு க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னா, இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா விளாடு விளாடு அப்படியே ஊற்றிட்டு எல்லாருக்கும் போயிடும். அப்படி ஒரு மூணு தண்ணியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. காய்ஸ், நம்ம வாஷ் பண்ணுற போதெல்லாம் ஒரு மருந்து ஊற்றணும், அந்த மருந்து ஊற்றிடலாம். ஒன் ட்ராப் ஊற்றினா போதும், தட்ஸ் எனஃப். காய்ஸ், நம்ம டேங்கு இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது மருந்தோட எஃபெக்ட் தான். இது ஒன் டே ஆர் டூ டேஸில் போயிடும், மீனுக்கு எந்த ஆபத்தும் ஆகாது. இதை மீனை பிடிச்சி உள்ளே விட்டுருலாம். நீல கலரில் நீல கலர் வீடியோ பார்த்தீங்களா? ஓகே, இதை கொடுத்துடலாம். காய்ஸ், நம்ம அடுத்த கோல்டன் டிஷ் டேங்க், கோல்டன் டிஷ் டேங்க்ல போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செடி எல்லாம் இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை கலவணும், அப்படியே மீனை தூக்கி தட்டிடுங்க. இது அதே மாதிரி பண்ணிடலாம். கடைசி சுந்தர குட்டப்பனை உள்ளே விட்டுறலாம். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிளான்ட்டை கழுவ போகிறோம். பிளான்ட் லேசாக வச்சுட்டேங்க, அப்போது சூப்பராக ஆகிவிடும், கழுகி ஆகிவிடும். அது அப்படியே லைட்டாக உதறிட்டு பிளான் பண்ணிடலாம். அடுத்து இந்த கலரையும் கழுகலாம். ஓகே, ஃபிஷ் ஆர் சோ ஹாப்பி. காய்ஸ், ஃபிஷ் டேங்கெல்லாம் சூப்பராக கழுவிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் இப்போது ரொம்ப அழகாக சுந்தர குட்டப்பனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எங்க டேங்க் கிளீனிங் எப்படி இருந்துன்னு. ஓகே பாய்.